Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டோட்டலா 7 டிஃபரெண்ட் கம்பெனியுடைய வேலை வாய்ப்புகள். ஸோ நீங்க வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். இன்னைக்கு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல 4-5 வேலைக்கு உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும். சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகள், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க ஜாப் காக்னிசன்டோடைய ஜாப் ஓப்பனிங் பத்தி தான். ஸோ இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் அனலிஸ்ட். ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் இந்த பர்டிகுலர் ஜாப்புக்கு உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ கிராஜுவேட் ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கோடிங்கில் ஏதாவது ஒரு லாங்குவேஜோடைய பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சதுன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இந்த பர்டிகுலர் ஜாபில் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கான பேசிக்கான விஷயத்துலேருந்து அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணி கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதை வந்து டிப்ளாய் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கான ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாவா, சிஎஸ்எஸ், ஹெச்டிஎம்எல், மைஎஸ்கியூஎல், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து டே ஷிஃப்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, ஃபுல் டைம் ஜாப் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய ரெசியூமை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸோடைய ஒரு சூப்பரான ஜாப் ஓப்பனிங் பற்றி தான். ஸோ ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்து உங்களுக்கான ஜாப் ரோல். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 2020, 2021, 2022, ஸோ இந்த 3 இயரில் பாஸ்ட் அவுட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஜாப் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸல் நாலேஜ் வந்து இருக்கணும், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் கம்ப்யூட்டரில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியணும். ஸோ சில இஷ்யூஸ் வந்தால் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். இதை தான் வந்து பேசிக்காக இந்த பர்டிகுலர் ஜாப்புக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் டைரெக்டாக வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா இங்கே வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தோட அகாடமிக் கவுன்சிலருக்கான ஜாப் ஓப்பனிங் பற்றி தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி டீச்சிங் கிடையாது, நீங்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்தீங்கன்னா நியூ செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கறது, அதுக்கப்புறமேலே அவங்க வந்து எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த அளவு இம்ப்ரூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பேரண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 3.3 lakh பர் ஆனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 months கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 4.5 lakh பர் ஆனம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எனி கிராஜுவேட். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லேருந்தே வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து நான் ஓரளவு நல்லா பேசுவேன் அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. தவிர்த்து உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோடு நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 rounds வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்ட், 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் HR ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் எந்த அளவு வந்து இங்கிலீஷ் பேசுகிறீங்க, ஸோ எப்படி வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து எழுதுறீங்க, எப்படி ப்ரெசன்டேஷன் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது உங்கள்கிட்ட லேப்டாப் அப்படின்னா கம்ப்யூட்டர் வீக்கில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனோட உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பட்டன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுடைய ரெசியூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள்
அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் ப்ராசஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விப்ரோவோடைய ஜாப் ஓபனிங்ஸ் பத்தி தான். சோ ரெண்டு டிஃபரெண்டான ஜாப் ஓபனிங் வெளியிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இன்ஜினியர். சோ உங்களுக்கு டெஸ்டிங் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு டெஸ்ட் கேஸ் எழுத தெரியும், மேனுவல் டெஸ்டிங் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் பத்தி எல்லாம் எனக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து நீங்க ரீட் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். சோ இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு எனி கிராஜுவேட் கேன் அப்ளை. சோ நீங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்ளை பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பட்டன் இருக்கு, இதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் விப்ரோல வந்து சிஸ்டம் இன்ஜினியருக்கான ஜாப் ஓபனிங்கும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி டீட்டெயிலா தெரியும், என்னால வந்து கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தா என்னால அதை பிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப கண்டிப்பா வந்து இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பர்டிகுலர் ஜாப் பொறுத்த அளவுக்கு நீங்க கிளைண்ட்ஸுக்கு என்னென்ன இஷ்யூ வருதோ அது எல்லாத்தையும் நீங்க கேட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன். அது மட்டும் இல்லாம இப்ப பேசிக்கா என்ன இஷ்யூ கம்ப்யூட்டர்ல வருதோ அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி பிக்ஸ் பண்ற அளவு உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும். சோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க அப்ளை பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ விப்ரோ கெரியர்ஸோட பேஜ்ல நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் தி பிரைவசி பாலிசி நீங்க கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு. சோ கிளிக் பண்ணி நீங்க ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது TCS கான ஹைரிங் தான். சோ இந்த ஹைரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 2020, 2021, 2022 ஸோ இந்த மூணு இயர்ல பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்க ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் கிராஜுவேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 60% நீங்க செக்யூர் பண்ணியிருக்கணும். நீங்க இப்ப ரெஜிஸ்டர் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்னும் டெஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல, உங்களுக்கு வந்து சீக்கிரம் மெயில் வரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத தனி வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் வேணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க, தனி வீடியோ இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா TCS வந்து MBA கான ஹையரிங் அகைன் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப ரீசெண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பர்டிகுலர் ஹையரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓபன்ல தான் இருக்கு, டெஸ்ட் டேட்டும் ஆன்கோயிங்ல தான் இருக்கு. சோ இந்த பர்டிகுலர் ஹையரிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2020, 2021, 2022 சோ இந்த மூணு இயர்ல நீங்க வந்து MBA கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது, எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிற வீடியோ வந்து தனியா இருக்கு. சோ நீங்க அதை பார்த்து நீங்க கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம லாஸ்டா பாத்துட்டு இருக்கிறது ரிச்சுசாவோட ஆஃப் கேம்பஸ் டிரைவ் பத்தி தான். சோ இந்த டிரைவ்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா 2019, 2020, 2021 சோ இந்த பேட்ச்ல நீங்க பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். டிகிரி பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ. சோ நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பெர்சன்டேஜ் கிரைடீரியாவும் இல்ல, நீங்க உங்களோட பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் நீங்க இங்க கரெக்டா என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு அரியர்ஸ் இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணலாம். சோ எந்த ஒரு கிரைடீரியாவுமே வந்து கொடுக்கல. சோ கண்டிப்பா வந்து இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு சொன்ன எல்லா ஜாபோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இது மாதிரி வீடியோஸ் வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.